அனைவருக்கும் வணக்கம். இது சிவகிருஷ்ணா, நைன்டிஸ் கிட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். டோட்டல் கண்ட்ரியை ஷட் டவுன் பண்ணுங்க. இந்தியா ஃபுல்லாக லாக்டவுன் போடுங்க. ஐ மீன் ஸ்டேட் ஸ்டேட்டாக இல்லை, டோட்டல் இந்தியாவே மூழிடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் இல்லைங்க, அமெரிக்காவில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆண்டனி ஃபௌச்சி. இவர் வந்து ஜோ பைடனுக்கு மெடிக்கல் அட்வைசர் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எக்ஸ்பர்ட். ரொம்ப வருஷமாக இவர் இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் இருக்கார். நிறைய மெடல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு இவரோட சர்வீஸ்க்கு. இவர் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ், இந்தியாவை இப்போ இருக்கிற நிலவிலிருந்து காப்பாற்றணும்னா ஒரே வழி, டோட்டல் கண்ட்ரியை மூடிடுங்க. எந்த விதமான பிஸ்னஸ், எந்த விதமான ஃப்ளைட்ஸ், எந்த விதமான மக்கள் நடமாட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, டோட்டலாக மூடிடுங்க. ஒரு மாதம் இப்போ நீங்கள் மூடினீங்கன்னா 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோட கொரோனா வைரஸோட ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியாயிடும், ஸ்டாப் ஆகிடும்னு சொல்கிறார். ஏன்னா சைனாவில் கூட இதே பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்ததே சைனாவில் தான், 2020 ஜான்வரியில் ஃபர்ஸ்ட் கேஸ். ஆனால் அவங்க கட்டுப்படுத்தின விதம் கண்டிப்பாக நம்ம எல்லாம் அதை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஏனென்றால் சைனாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக கேஸஸ் ஏற ஆரம்பித்தது. 1000, 100, 1000 கிட்டத்தட்ட ஒரு பீக் வரைக்கு போயிடுச்சு. 90,000 கேசஸ் வரைக்கும் போயிடுச்சு. சைனாவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து லாக்டவுன் மாதிரி ஒன்று வச்சாங்க. லாக்டவுனை நம்மள மாதிரி இந்த 10, 6, 7, 8 இந்த மாதிரிலாம் பண்ணல. டோட்டல் கண்ட்ரியை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, டனலை மூடிட்டாங்க, ஃப்ளைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லா சிட்டிலையும் ஒரு 100 மேலே செக் பாயிண்ட் வச்சாங்க, ஹெல்த் செக் பாயிண்ட்ஸ். எங்கெங்கே ஆபத்து இருக்குது, எங்கெங்கே ஆளுங்களுக்கு வந்து இடைஞ்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கவனித்து அவங்க வந்து பண்ண லாக்டவுனில் டோட்டல் கேசஸ் 90,000 நின்று போயிடுச்சு. டெத்ஸ், ஐ மீன் சாவங்க, 5,000த்துக்குள்ளே நின்று போயிடுச்சு. அவ்வளோதான், கொரோனா வைரஸ் சாப்டர் ஓவர். அதுக்கப்புறம் சைனா நியூஸ்லேயே வரலை. இப்போ இந்தியா எல்லா நாளும் எவ்ரி ஆர் இந்தியா தான் காட்டுறாங்க நியூஸில். அவங்க டோட்டல் டெத் ரேட்டே 5,000. நமக்கு எவ்ரிடே டெத் ரேட் வந்து கிட்டத்தட்ட 5,000, 4,000 இருக்குது. இதுக்கு அவங்க பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரு புது கான்செப்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது பேர் வந்து ஃபேங்காங் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னா, அவங்க வந்துட்டு நார்மலாக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காசுலாம் நிறைய தேவைப்படும். ஆனால் இந்த ஃபேங்காங் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான செலவு ஃபாஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இதோட கான்செப்ட் என்னென்னா, ஆக்சுவலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஸ்டேடியம்லாம் இருக்கும் உங்களுக்கு, அந்த இண்டோர் ஸ்டேடியமெல்லாம் இதை வந்து ஹாஸ்பிட்டல்ஸாக மாற்றிட்டு நல்லா ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களை ஹைலி ரிஸ்க், மிடில் ரிஸ்க், லோ ரிஸ்க்னு மூணாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஃபேங்காங் ஹாஸ்பிட்டல் இந்த சைனா கான்செப்டில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, நார்மலாக இப்போ இந்தியாவில் வந்து யாருக்கும் பெட்டு கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது. இதே சைனா பிட்ட இதே பிரச்சனை வந்து சைனாவுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் வேவில். ஆனால் இந்த கான்செப்ட் ஹாஸ்பிட்டல் மெயின் இதோட ஐடியா என்னென்னா, இந்த மைல்டு கேசஸ் அண்ட் ரொம்ப சிவியராக இல்லாத கேசஸ் லைக் ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்படும் அண்ட் ஐசியூவில் வைக்க வேண்டாதவங்க ஐ மீன் நார்மல் கேசஸை வந்து பிரிச்சுட்டு அவங்களுக்கு மொத்தம் தனியாக அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இந்த ஃபேங்காங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஐ மீன் இந்த டெம்பரரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் லோட் குறைஞ்சது. அந்த டூ இப்போ அவங்க வந்து ஹோம் குவாரண்டைன்னு ஒரு கான்செப்ட் அங்கே இல்லை போன ஃபர்ஸ்ட் வேவில். ஸோ அவங்க வந்து இந்த மைல்ட் கேசஸ் எல்லாம் வந்து இங்கே ட்ரீட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப மூச்சுக்கு பிரச்சனை இருந்துட்டு மூச்சு வாங்காமல்
கஷ்டப்படுறவங்க, ஐசியூ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க, ரொம்ப ஸ்பெஷலான மெடிசன்ஸ் தேவைப்படுறவங்களை மட்டும் ஹாஸ்பிட்டல் காமிச்சாங்க. ஸோ அதனால் ஒரு 10-15 டேஸில் இந்த பர்சன்டேஜ் ரொம்ப இந்த இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து அப்படியே குறைஞ்சினே கிராஜுவலாக குறைஞ்சினே போயிடுச்சு. ஏன்னா இப்போ இவங்க வந்து இங்கே ட்ரீட் பண்ணுறதால ஹாஸ்பிட்டல் லோடு கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அண்ட் இவங்க இங்கே இருக்கிறதால வீட்டில் மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாமல், ஐ மீன் சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் காப்பாற்றுறாங்க. ஸோ திஸ் வாஸ் த கான்செப்ட் ஆஃப் த ஃபேங்கங் ஹாஸ்பிட்டல். இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட, ஐ மீன் ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச்சில் 15-14 ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க இந்த டெம்பரரி ஹாஸ்பிட்டல்ஸு. ஸோ இதனால் வந்து தே ஹவ் ப்ராட் த கேஸ் இந்த வைரஸ் லோட் டு வெரி, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 90,000 ஒரு மார்க் போட்டாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம இப்போ லட்சக்கணக்கு மில்லியன்ஸில் போகுது, அவங்க 90,000 நிறுத்திட்டாங்க கேசஸ் பிகாஸ் ஆஃப் சச் அ கான்செப்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இதே வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுங்க, அந்த மாதிரி சைனா கட்டும் போது நம்மளால முடியாது, இந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டனி ஃபௌச்சி வந்து அவரோட இன்டர்வியூவில் சொல்கிறார். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் விச் ஹாஸ் ஸ்ட்ரெஸ்ட் அபான் ஃபேங்கங் ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் கண்டிப்பாக மாஸ்க் வந்து கண்டிப்பாக அணிஞ்சாங்க, மாஸ்க் அணியாதவங்களும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்காணித்தாங்க மாஸ்க் விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்ததால் அங்கே ஊரில் அந்த ஊரில் வந்துட்டு கொரோனா வைரஸ் கட்டுப்படி ஆயிடுச்சு, கட்டுப்படுத்த முடிஞ்சது. அண்ட் சைனா வந்து சின்ன கண்ட்ரி இல்லை, சொல்லணும்னா இந்தியாவோட பெருசு, ஜனத்தொகையில் முதலிடம், இந்தியா ரெண்டாவது இடம். ஸோ அந்த கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளால் ஏன் முடியல? அது நம்மகிட்ட காசு இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, ஆளுங்க இல்லையா? அந்த கண்ட்ரி பண்ண முடிஞ்சால் நம்மளால் ஏன் பண்ண முடியல அந்த கேள்வி வருது. அண்ட் வேக்சின், செகண்ட்லி மாஸ் வேக்சினேஷன், ஒரு பெரிய லெவலில் வேக்சினேஷன் பண்ணணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் இந்தியா கூட இன்னும் வேக்சின் எடுக்கலை. ஸோ வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு தேவைப்படுறதெல்லாம் நாங்கள் கொடுப்போம், இந்தியாவுக்கு என்னென்ன தேவை மாஸ்க்கு எல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணுவோம், ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வைரஸை நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. So, I sincerely request the government to take some steps and nammalala mudinjadha mask poduvom, sanitize pannuvom, social distance follow pannuvom. Please, neenga oru naal hospital veliya vandu paarenga ethana ambulance, ethana per thavichittu irukkaavanu. Neenga neenga nalla irukinga na neenga kadavala vandu valangunga, ena neenga edukkira ovvoru swasam ingo innorthangalukku vandu kadasi breath ah irukudhu. So, I request every one of you to kindly follow safety and be safe from this virus. Thank you for watching this video. If you like the content, please subscribe to my channel. And that's it. Thank you all.